ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படின்னா, வாழைக்கு வாழை மரத்துக்கு வந்து முட்டடிப்பாங்க இல்லையா, அது எப்படி எங்கள் ஏரியாவில் அடிக்கிற மெத்தட் எப்படி அப்படிங்கிறத நான் சொன்னேன். சில ஏரியாவில் வந்து நார் கட்டுவாங்க எல்லா மரங்களையும் கனெக்ட் பண்ணி, எங்கள் ஏரியாவில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மரத்துக்கும் நாங்கள் சவுக்கு முட்டு அடிப்போம். அதுக்கு எப்படி குழி போடுறது, எப்படி சவுக்கு போடுவோம், கட்டுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த மரம் அது மேலே செத்தை எடுத்து விடு. ஆ, அதுதான் ஓகே. இப்போ இந்த மரம் சவுக்கு போடாமல் இருக்குது. இது ஆக்சுவலாக விட்டு போன மரங்கள். இதுக்கு வந்து எதிர் முட்டை அடிக்கிறோம். இதுதான் குத்துக்கட்டை. ஒரு 1.5 அடிக்கு நாங்கள் ஆள் அடிப்போம். எல்லாருமே 1.5 அடி போடுவாங்களா அப்படின்னா 1.5 அடி போட மாட்டாங்க. இதுதான் குழி அடிக்கிற மெத்தடு எங்கள் ஏரியாவில். இது எதிர் முட்டை. எதிர் முட்டைனா தார் எங்கிட்டு வளைஞ்சிக்கிட்டு இருக்கோ அதுக்கு சேம் டைரக்ஷனில் போடுவோம். ஸோ தார் வளைஞ்சிட்டு விளைஞ்சி கீழே இறங்கும்போது, இப்போ இந்த தார்லாம் விளைஞ்சி இறங்குது அப்படின்னா கீழே அப்படியே வளையும். இப்போ இந்த பாருங்கள், இந்த மரம்லாம் வளைஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். இது மாதிரி வளையும். வளையும் போது அதை சப்போர்ட்டாக தாங்கி பிடிச்சிட்ருக்கோம். ஏன்னா வாழை மரம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதுக்காக தான் நம்ம இந்த இது போ சப்போர்ட் போடுறது. இது மோஸ்ட்லி நாங்கள் சவுக்கு போடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், சவுக்கு யூகலிப்டஸ் அந்த குச்சி, அது மோஸ்ட்லி யாரும் போட மாட்டாங்க. சவுக்கு தான் அதிகபட்சமாக போடுவாங்க. போட்டு இதை இழுத்து கட்டுவோம். இதில் சில சமயம் குலவிங்க இருக்கும். அவர் அந்த செத்தை வளர்க்குறாரு பார்த்தீங்களா, அதில் வலுவாக ஏற்றும். அதையும் வாங்கிட்டு தான் போட்டவனும். தம்பி, இதுக்கு இப்போ ஒரு குழி அடித்து நம்ம சவுக்கு ஊண்டி மேலே கட்டுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் ஒரு மரத்துக்கு? அடித்து சவுக்கு நிமிஷத்துக்கு 3 ரூபா. ஆ, கட்டு குழி 2 ரூபா. 2 ரூபா. அப்போது ஆக மொத்தத்தில் ஒரு மரத்துக்கு 5 ரூபா வந்துடும். இதில் நமக்கு சவுக்கு குச்சி பிடுங்கி நம்ம போட்டு அடித்தோம்னா 6 ரூபா. ஆ, ஏற்கனவே போட்டிருக்க குச்சியை நம்ம பிடுங்கி அடித்தோம் அப்படின்னா 6 ரூபா. இப்போ குச்சி எவ்வளோ தம்பி வரும்? புது குச்சி, ஒரு குச்சி எப்படி 45 ரூபா 50 ரூபா வரும்ல? 55 ரூபா. 55 ரூபா நல்ல குச்சி. பொடி குச்சி வந்து அதை விட ஒரு 5 ரூபா கம்மியாக வரும். இப்போ நம்ம இது யூஸ் பண்ணுற சவுக்கு எத்தனை வருஷத்துக்கு நம்ம திரும்ப பிடுங்கி யூஸ் பண்ணிக்கலாம்? 4 வருஷம். அதிகபட்சம் 3 வருஷம். அது இல்லாமல் 1 வருஷம் போட்டோம் அப்படின்னாவே அடி போயிடும்ல? வருஷம் 1 அடி உடையும். நம்ம 18 அடி வாங்குவோமா குச்சி, இல்லை 5 அடியா? 16 அடி. 16 அடியில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அடி போவோம். இதில் இத்து போய் உடையிறதா இருக்கும். இதெல்லாம் நிறைய லாஸ்டாகும் இல்லையா? மரமே நிமிந்துருது. இது மாதிரி ஏறும்போது சில மரங்கள் வந்து அப்படியே மரத்தோட உடஞ்சிட்டு விழுந்துருந்தன. அது வந்து நம்ம மரத்தோட ஒட்டிக்கிட்டு ஏறணும். தள்ளி போட்டு ஏறணும்னா அது தாக்கி. சில சமயம் ஏணி பழுவு உடஞ்சிக்கும், உடஞ்சி தொடையிலேயே குத்தும் ஏணி. கட்டுறதே இழுத்து கட்டுறப்ப அள்ளு போட்டு தானே கட்டுற குச்சியில் அள்ளு போட்டு? ஒரு சுத்து சுத்து அப்படியே கட்டிடலாம், அள்ளும் போட்டு கட்டலாம். ஆ, ஆனால் அள்ளு போட்டு கட்டுறது தானே நல்லது? அள்ளு இதுக்கு அள்ளு தேவையில்ல, ஏலரிசிக்கு தான் அள்ளு தேவைப்படும். இது அந்த அளவுக்கு வெயிட் கிடையாது. ஆ, ஏலரிசி அள்ளு போட்டு கட்டினா மட்டும்தான் நிற்கும். இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம சவுக்கு போடுறது, அதோட ரேட்டு, மற்ற சவுக்கு மரத்தோட சேர்த்து கட்டுறது, இதெல்லாமே. இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா சவுக்குக்குங்க, சவுக்கு போஸ்ட் வந்து நிறையவே வாழை போட்டிருக்கவங்களுக்கு தேவைப்படும். அது எங்கள் ஏரியாவில் திருச்சியிலலாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சவுக்கு தான் நாங்கள் போடுவோம் வாழை மரத்துக்கு முட்டு கட்டுறதுங்க, முட்டு போடுறதுங்க. அப்படிங்கிறப்ப சவுக்கு யூகலிப்டஸ், யூகலிப்டஸ் வந்து அதிகமாக போட மாட்டாங்க ஆனால் போடுவாங்க. மற்ற ஏரியாவில் நார் கட்டுவாங்க. வேறு எந்தெந்த ஏரியாவில் சவுக்கு போடுவாங்க அப்படிங்கிறதும் தெரில. ஏன்னா தூத்துக்குடி பக்கம் அங்கிட்டலாம் சவுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம், மற்றபடி மேட்டுப்பாளையம் அங்கிட்டலாம் அந்த நார் கட்டி நான் பார்த்துருக்கேன். சவுக்கு அதிகமாக போட்டு பார்த்தது கிடையாது. இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோலேயே, காலையிலே நாங்கள் மிதிச்சு அந்த டைட் பண்ணுவோம் குழியை. அப்படிங்கிறப்ப இந்த சவுக்கு வியாபாரம் பண்ணுறவங்க அவங்க வந்து ஆன்லைனில் எந்தளவுக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயிலை
பதிவு பண்ணி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸும் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் சவுக்குன்னா சவுக்கு வெறுமனா வாழை போஸ்ட் மட்டுமே உங்களுக்கு வியாபாரம் ஆகாது, மற்ற உங்களுக்கு சென்ட்ரிங்க்கு வந்து நிறைய ஆகும். ஏன்னா சென்ட்ரிங் போஸ்ட்டுங்க நிறைய பேர் இது அந்த சென்ட்ரிங் வேலை செய்கிறவங்க வந்து பார்ப்பாங்க. இப்போ இதில் மெயினாக இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் வெளியிடணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட ஆடை வந்து கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய விவசாயிகள் வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால் ஓனாகவும் சேனல் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிங்க, மற்ற நம்ம சேனல் மூலமாக எதுவும் விளம்பரம் கொடுக்குறது அப்படின்னா கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பபாய்.